லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. கோவை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் கடந்த அரை மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்து வரும் நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண்குமார். வணக்கம் அருண்குமார், போக்குவரத்து அங்கு சரி செய்யப்பட்டதா? முழு விவரங்கள். உமா வணக்கம். கோவையை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வார காலமாகவே தொடர்ந்து மாலை மற்றும் இரவு வேளைகளில் மிதமானது முதல் கனமழை பெய்து வருகிறது. இந்த சூழலில் இன்று காலை முதல் வெயில் வாட்டி வதைத்து வந்தது. பிற்பகலில் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மாநகர் மற்றும் புறநகர் என பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையானது இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில பல்வேறு பகுதிகளில வந்து சாலைகள்ல வெள்ளம் தேங்கி இருக்கிறது. அதே போன்று குடியிருப்பு பகுதிகளின் பல பகுதிகளிலுமே வந்து மழைநீர் வந்து வெள்ளம் போல் தேங்கி காணப்படுகிறது. வீடுகளுக்குள்ளும் இந்த மழைநீர் தேங்கி காணப்படக்கூடிய நிலையில பொதுமக்கள் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதே போன்று முக்கியமான சாலையான கோவை மேட்டுப்பாளையம் சாலை, கோவை அவினாசி சாலை, கோவை பொள்ளாச்சி சாலை, கோவை பாலக்காடு சாலை, சத்தி சாலை என அனைத்து சாலைகளிலுமே வந்து மழைநீர் வந்து நீண்ட நேரமாக தேங்கி காணப்படக்கூடிய நிலையில ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்யக்கூடிய மழையிலேயே இது போன்ற ஒரு வெள்ள நீர் ஆங்காங்கே தேங்கி காணப்படக்கூடிய நிலையில மழை தற்போது வரை விட்டப்பாடில்லை என்ற ஒரு சூழல் நிலவி வருகிறது. தொடர்ந்து இந்த மழையானது ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரத்துக்கு நீடிக்கும் பட்சத்துல ஒரு ஏதேனும் ஒரு இடத்துல வந்து மழை நீர் தேங்கி பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுபா, இந்த நிலையில மாநகராட்சி ஊழியர்கள் ஒரு சில இடங்கள்ல தாழ்வான பகுதிகளில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்கள் ஒரு பக்கம் இந்த பணியில ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் மழைநீர் வந்து தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த மழைநீர் வந்து தற்போது வரை எங்கேயுமே வந்து வடிந்தபாடு இல்லாத ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. சுபா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்குமார். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.